ஃப்ரெண்ட்ஸ், தமிழ்நாடு அரசுலேருந்து உங்களுக்கு வந்து சென்னை கஸ்டம் ஆஃபீஸில் தான் அந்த வேலை வாய்ப்பு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைக்கு வந்து கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 10th மினிமம் பாஸ் பண்ணி நீங்கள் டிகிரி வரைக்குமே வந்து அப்ளை பண்ணிக்கலாம். பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான், ஃப்ரெஷர்ஸ் தாராளமாக இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள். சேலரியை பொறுத்த வரைக்கும் 20,200 வரைக்கும் உங்களுக்கான சேலரி வந்து இருக்கும். அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரி கூட எதுவும் கிடையாது. ஸோ தமிழகம் முழுதும் 9th மாவட்டத்தினருமே இந்த வேலைக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம். இப்போ இந்த வேலைக்கான நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் டீட்டெயில்ஸ் நம்ம பார்க்கலாம். ஸோ கைஸ், இதுதான் வந்து பாருங்கள் உங்களுக்கு அஃபீஷியல் அப்ளிகேஷன் ஃபார்ம். ஸோ இந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து நீங்கள் வந்து ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் இருக்கிற மாதிரி டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து வேட்டில் வந்து இதே ஃபார்மேட்டில் வந்து நீங்கள் ரெடி பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிவிட்டு உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இடத்துலேயே சொல்லியிருக்காங்க பாருங்கள், உங்களுக்கு சீரியல் நம்பர் 2 வந்து கொடுத்துருக்காங்க பாருங்கள். அப்ளிகேஷன் இன் தி ப்ரீஸ்கிரைப்டு ஃபார்மெட்னு கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா. ஸோ அதாவது பார்த்தோன்னா நான் காமிச்சேன் பார்த்தீங்களா, அந்த அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அப்படி இல்லைனா நீங்கள் நீட்லி வந்து பாருங்கள் ஹேண்ட் ரிட்டனாக வந்து நீங்கள் A4 சைஸ் பேப்பரில் வந்து நீங்கள் வந்து உங்கள் கைப்பட வந்து அது எழுதிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெண்டு மெத்தடில் கொடுத்துருக்காங்க. அப்ளிகேஷன் ஃபார்மெட் வந்து அதே அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து நீங்கள் வைக்கக்கூடாது, அந்த ப்ரீஸ்கிரைப்டு ஃபார்மெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெடி பண்ணிக்கணும், நீங்கள் வந்து டைப் பண்ணிக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ ஒரு ஒயிட் பேப்பரில் வந்து நீங்கள் கரெக்டாக வந்து நீங்கள் வேர்டில் வந்து டைப் பண்ணிக்கோங்க. ஸோ அதையெல்லாம் நீங்கள் ஃபில் பண்ணதுக்கப்புறம் வந்து ஸோ உங்களோட சர்டிஃபிகேட்ஸ் எல்லாத்தையும் நீங்கள் செல்ஃப் அட்டஸ்டாக வந்து இங்கே வந்து இணைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இதில் கொடுத்துருக்கிற மாதிரி எல்லா டீட்டெயில்ஸும் வந்து இணைச்சிட்டு, ஸோ அது மட்டும் இல்லாமல் பாருங்கள் ரெண்டு செல்ஃப் அட்ரஸ்ட் அன்ஸ்டாம்ப்டு என்வலப்னு கொடுத்துருக்காங்க பாருங்கள். இது வந்து என்னென்னா ரெண்டு போஸ்டல் கவர் வாங்கிக்கோங்க. 25 cm x 12 cm இருக்கக்கூடிய ரெண்டு போஸ்டல் கவரு. அந்த கவரில் வந்து உங்களோட அட்ரஸை மட்டும் எழுதிட்டு ஸ்டாம்ப்லாம் ஒட்ட வேணாம். அந்த அட்ரஸை எழுதின கவரையும் வந்து பார்த்தோன்னா நீங்கள் வைக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ரெண்டு கவர் வந்து அப்ளிகேஷன் ஃபார்ம் செல்ஃப் அட்ரஸ் டாக்குமெண்ட்ஸோட இந்த ரெண்டு கவரையும் வச்சு மூணையும் வந்து பார்த்தோன்னா தனியாக ஒரு போஸ்ட் கவர் வாங்கி எல்லாத்தையும் நீங்கள் போட்டு வந்து சென்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். அட்ரஸ் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், சென்னை அட்ரஸ்ஸு. இந்த அட்ரஸ்க்கு வந்து ஆர்டினரி போஸ்டல்னால் ஸ்பீட் போஸ்ட்டில் வந்து நீங்கள் சென்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதே வந்து இதில் சொல்லியிருக்காங்க. ஸோ உங்களுக்கு போஸ்டிங்ஸை பொறுத்த வரைக்கும் மொத்தமாக வந்து மூணு விதமான டைப்பில் போஸ்டிங் வந்திருக்கு. ஸோ உங்களுக்கு வந்து குக்கு கேட்டகரி, அதுக்கப்புறம் கிளர்க்கு கேட்டகரி, ஸோ அதுக்கப்புறம் வந்து கேண்டீன் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ குக்கு கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் சேலரி வந்து உங்களுக்கு 20,200 வரைக்கும் சேலரி வந்து இருக்கும். ஸோ குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 10th பாஸ் பண்ணால் இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. நீங்கள் இல்லைனா வந்து டிப்ளமோவில் வந்து நீங்கள் கேட்டரிங் முடிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா கிளர்க்கு கேட்டகரி, இதுக்கும் வந்து பாருங்கள் 20,200 வரைக்கும் சேலரி இருக்கும். குவாலிஃபிகேஷன் வந்து நீங்கள் 12th பாஸ் பண்ணால் எலிஜிபிள், அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் சரி. ஸோ டைப்பிங் ஸ்பீடு வந்து உங்கள்கிட்ட வந்து இருக்கணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து கேண்டீன் அட்டண்டன்ட் கேட்டகரிக்கு வந்து பாருங்கள் 20,200 வரைக்கும் சேலரி இருக்கும். ஸோ இதுக்கு வந்து பாருங்கள் உங்களுக்கு 10th நீங்கள் பாஸ் பண்ணாலே இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள், அதுக்கு மேலே நீங்கள் என்ன படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம். ஏஜ் லிமிட்டை பொறுத்த வரைக்கும் 18-25 வயசுக்குள்ளே இருக்கிறீங்க இந்த வேலைக்கு வந்து எலிஜிபிள் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து இந்த ஏஜ் லிமிட் இல்லாமல் உங்களுக்கு வந்து பாருங்கள் ஓபிசி கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 3 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது. அதே நீங்கள் SC ST கம்யூனிட்டியில் வரீங்கன்னா உங்களுக்கு 5 இயர்ஸ் வரைக்கும் அந்த ஏஜ்லேருந்து ரிலாக்ஷன் வந்து இருக்குது அப்படிங்கிறத வந்து இந்த நோட்டிஃபிகேஷனில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து பாருங்கள் உங்களுக்கு வந்து எப்படி நீங்கள் அப்ளை பண்ணோம் அதுக்கான ஃபார்மேட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்காங்க. இதுபடி தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ண போகிறீங்க. முக்கியமாக வந்து அந்த போஸ்டல் கவரில் வந்து மேலே வந்து நீங்கள் எந்த போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்கிறீங்க அப்படிங்கிறத வந்து கரெக்டாக வந்து லெஃப்ட் சைடு கார்னரில் வந்து நீங்கள் எழுதணும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இந்த வேலைக்கு வந்து அப்ளிகேஷன் ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது, உங்களுக்கு எக்ஸாமே வந்து கிடையாது. இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள் செலெக்ஷன் மெத்தடு. ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஸ்கில் டெஸ்ட், ட்ரேட் டெஸ்ட், இல்லைனா வந்து டைப்பிங் டெஸ்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. இது வந்து என்னென்னா ஸோ இப்போ நீங்கள் கிளர்க்கு கேட்டகரியாக இருந்தால் டைப்பிங் டெஸ்ட் வந்து உங்களுக்கு வந்து வைப்பாங்க. அதே நீங்கள் வந்து மீதி இருக்கிற அந்த குக்கு கேட்டகரி இதுக்கெலாம் வந்து பார்த்தோன்னா ட்ரேட் டெஸ்ட் இல்லை ஸ்கில் டெஸ்ட் வந்து வைப்பாங்க. அது வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வச்சு தான் உங்களுக்கு வந்து ஷார்ட் லிஸ்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. பர்மனன்ட் கவர்மெண்ட் ஜாப் தான். இதுக்கான லிங்க்ஸ் வந்து நான் கீழே கொடுக்குறேன். விருப்பமும் தகுதியும் இருக்கிறீங்க, இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க. ஸோ லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் 30 ஜூன் வந்து இதுக்கான லாஸ்ட் டேட்டு, அதுக்குள்ளே நீங்கள் விண்ணப்பிக்கிற மாதிரி இருக்கும். Thank you, friends.